ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நதுஸ் கிச்சனில் நம்ம புது விதமான ஒரு ஜூஸ் வந்து பார்க்க போகிறோம். பெரும்பாலான டாக்டர்கள் பரிந்துரைக்கப்படும் ஏபிசி ஜூஸ், அதுதான் நம்ம வீடியோவில் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ஏபிசி ஜூஸ் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வாங்க, இது எப்படி செய்கிறது, இதுக்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாம் சின்ன வயசுலேருந்து ஏபிசின்னா நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். ஆனால் இதில் யூஸ் பண்ணப்படுற ஏபிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட், அதுதான். ஸோ இது மூணுத்தையும் எடுத்துகிட்டு தோல் நல்லா சீவிட்டு எந்த ரேஷியோவில் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். ஸோ சின்ன சின்னதாக ரெண்டு கேரட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். கேரட் வந்து அதிகமாக இருக்கணும். ரெண்டு கேரட், ஒரே ஒரு சின்ன துண்டு பீட்ரூட் இருந்தால் போதும். அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா வாயிலே வைக்க முடியாது. ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு பீட்ரூட் இருந்தால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள், ஒரு முழுமையான ஒரு இந்த மீடியம் சைஸ் ஆப்பிளை வந்து நல்லா தோல் சீவி நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மூணுத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ரேஷியோ எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றில் கால் பங்கு தான் நம்மளுக்கு பீட்ரூட் இதுக்கு வேணும். ஸோ எல்லாமே நான் ரஃபாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சுகர் அண்ட் தண்ணி போட்டு இது ஜூஸ் மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு வந்து ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹெல்தி ஹார்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகணும் அப்படின்னா, யூத்ஃபுல்லாக எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம கேரட் ஆட் பண்ணுறதால நம்மளுக்கு எல்லாமே தெரியும், கண்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கான்சன்ட்ரேஷன், ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து அதிகப்படுத்துது. வெயிட் லாஸ் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி இம்யூனிட்டியை வந்து அதிகப்படுத்துது. ஸோ இந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த ஜூஸ் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க டாக்டருடைய கன்சல்டேஷனோடு எடுங்க. எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எத்தனை நாள் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய அட்வைஸில் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஹனி எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் ரொம்ப சுகர் வந்து ஆட் பண்ணிக்க மாட்டேன் எப்போவுமே, அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி போட்டுக்கிறேன். நீங்கள் தேவைன்னா சுகர் கலந்து இது வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ரெக்னென்ட் லேடிஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நதுஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.